सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थजातके शरण्ये त्र्यम्बे गौरी नारायणी नमोस्तुते वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்வர். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் கொண்ட நாளாக இது. எனக்கு என்ன ஆன்மீக தகவல், எந்த தெய்வ வழிபாடு, அதே மாதிரி எனக்கு உண்டான எண் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் லைவ் ப்ரோக்ராம்லாம் நிறையா பேர் கலந்துன்னு இருக்காங்க. இந்த லைவ் ப்ரோக்ராம் பார்த்துட்டிங்கன்னா, சரி எனக்கு நிறையா ட்ரை பண்ணுறேன் சார், இந்த லைனே கிடைக்க மாட்டேங்கிற சார். ஆனால் நீங்கள் சிம்மராசிக்கு சொன்னீங்க, அது எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள், ஒவ்வொரு நபரையும் நான் வெளியில் சந்திக்கும் பொழுதும் அல்லது கோயிலில் சந்திக்கும் போதும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மெருகேற்றதாக இருந்துகிட்ருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜி கிளாஸ், டூ டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸ். இந்த டூ டேஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸில் எனக்கு வந்து பேசிக் பலாபலன்கள் மற்றும் இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் நிறைய விஷயம் ஆன்லைன் கிளாஸில் தெரிந்து கொள்ள முடியும். அதை வந்து இந்த வார கிளாஸாக நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். சித்தர்கள் அருளிய அற்புதமான இந்த சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தை பற்றி பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும் சார். எனக்கு அஸ்ட்ராலஜி பற்றி தெரியவே தெரியாது. பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, பலாபலனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமாக சின்ன சின்ன விஷயங்களை ஜோதிடத்தை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது டூ டேஸ் கிளாஸாக நம்ம வந்து ஜூம் கிளாஸாக ஆன்லைன் கிளாஸாக எடுக்கிறோம். இதில் நிறையா பேர் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி விஎஸ்எம் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் கேட்கமே ரெண்டு பேட்ச் நடக்கிறது. இன்னொரு ப்ரோக்ராமுக்கு ரொம்ப அழகாக நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம். டே டு டே ஒவ்வொரு கிளாஸ்லேயும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுதான் அந்த கிளாஸினுடைய சிறப்பு. 25ஆம் தேதி திருச்செந்தூர் ட்ரிப்பு, உங்களுக்கே தெரியும். திருச்செந்தூர் ட்ரிப்பு அருகில் இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கோயில் அற்புதமான அபிஷேகம், அதே மாதிரி யாகம் பண்ணுறோம். அதுலேயும் நிறைய பேர் கலந்துட்டுருக்காங்க. இதிலெல்லாம் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியணும் சார். இந்த டீட்டெயில்ஸில் நானும் கலந்துக்கணும்னு சொல்கிறவா 7397394829 7358402 5 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அவர்கள் அந்த டீட்டெயில்ஸ் தருவாங்க. சரி, இன்றைய தினத்துக்கு இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெடியூல் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அதாவது மாலைகளில் ரொம்ப விசேஷகரமான மாலையை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சுக்கரன் அப்படின்னு சொன்னால் அந்த சுக்கரனுக்குண்டான மாலை ஸ்படிக மாலை. ஸ்படிக மாலைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஸ்படிகளை இங்கேத்த வச்சு பூஜை பண்ணலாம், ஸ்படிக மாலை போட்டுருக்கலாம். இது அற்புதமான பலன்களை கொடுக்குறதா இருந்துட்டுருக்கும். இன்னும் செல்வத்தை பெருக்கும். அதில் மகாலட்சுமி ஜபம் பண்ணால் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸில் ஸ்படிக மாலையை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 22/12/2021 ஸ்ரீபுல வருஷம், மார்கழி மாதம், 7ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம், மூலம் பூராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான மேன்மை உண்டு. இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் நிறையாவே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது யாரா இல்லாதவா அப்படின்னு சொன்னால், உடனே அவளுக்குண்டான உதவிகள் எடுத்து பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாளாக இந்த தினம் உண்டு. ரொம்ப நாள் சந்திக்காத நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தூர பிரயாணத்தை பற்றி இன்றைக்கி நிறையா பேசுவீங்க, ஒரு திட்டம் போடுவீங்க, இப்போ போகலாம் அப்போ போகலாங்கிற திட்டங்கள்லாம் போடக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. மேல் படிப்பு விசேஷகரமாக இருந்துருக்கு. முக்கியமான சப்ஜெக்டில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் செய்யும்போது அந்த சப்ஜெக்டில் நல்ல மதிப்பெண் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி பொருள் காணாமல் போகிறது, ரொம்ப நாளுக்கு முன்னாடி காணாமல் போனது திரும்பி கிடைக்கிறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயத்தை இன்னும் நம்ம டேக் கேர் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். இதை மறைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தால் அந்த மறைப்பு கூடிய விஷயங்கள், அதாவது இதை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினச்சிருந்தால் அந்த விஷயம் டக்குன்னு தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே பார்த்திங்கன்னா பெற்றவாழ்கிட்ட டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம். மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம், சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க. ரிஷபராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவி செய்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா, நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் ரொம்ப நம்ம யாருக்குமே உதவி நமக்கு வந்து கிடைக்கல, நம்ம யாருக்காவது உதவி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா வந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் வேலை தேடுறவா, அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு நல்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் நினச்சிட்டுருக்கவளுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். என் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரில சார், எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரு பெரிய தடங்களாகவே இருந்துருக்கு. எப்படியாவது நான் முட்டி மோதி ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகவே கொஞ்ச நேரம் சாதாரணமாக இருப்பேன்.
சகோதர சகோதரிகள் பார்த்துட்டோம்னா வேகமாக போகிறதும் இரவு நேர பிரயாணம் பண்ணுறதும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். ஒரு விஷயத்தை சமாளிக்கணும்னு சொல்லி எதையாவது சொன்னதுக்கப்புறம் அந்த சமாளிக்கணுங்கிற விஷயம் பத்து விஷயமாக மாறத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. எதாக இருந்தாலும் டக்குன்னு அப்பப்போ சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, நிறையா விஷயங்கள் அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா முடியறது கிடையாது. ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நிதானமாக முடியறது கிடையாது. ஏதோ ஒரு ஒர்க்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மன சோர்வுகளும் அப்பப்போ உடம்பு சோர்வுகளும் இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரியாயிடுவேன். ஸ்டேஷனரி ஷாப் வச்சுருக்குறோம், புஸ்தக கடை வச்சுருக்கோம், லைப்ரரி வச்சுருக்கிறவங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம், காலேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு, டியூஷன் சென்டர் நடத்திட்டுருக்கோம், ஆன்லைன் அகாடமி நடத்திட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் உண்டு. ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நேரம் நான் படிச்சுக்கணும்னு நினச்சிட்டு நிச்சயம் ஒரு மன நிம்மதியும் அந்த காரியத்தில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அதிகமான டென்ஷனான விஷயங்கள்லாம் இப்போல்லாம் யோசிக்கிறது கிடையாது. எதுவும் டேக் இட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுவீங்க. நிச்சயம் அனுகூலியம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் ஏதாவது கல்யாணத்தை பற்றி இன்றைக்கி பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடுங்க, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்கள், என்னைய காரியங்கள் நடக்கிற வரைக்கும் நம்ம ஓயவே மாட்டோன்ற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருப்பேன். யார் பேசுகிறதா இருந்தாலும் ஏதோ என்னை குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரியே இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வீட்டு அருகாமையிலையோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள், வாகன சம்மந்தமான பிரச்சனை அல்லனா ஏதோ ஒரு பொருள் போடும் அந்த பொருளை வச்சு பிரச்சனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம், ஆனால் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளாக பார்க்காத நபரை நீ சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக்கல் சாமானங்கள், அதாவது இந்த சில பேர் பார்த்துட்டேன்னா இந்த ஒயர்லாம் சின்ன சின்னதாக விட்டு வச்சுருப்பா, அதை டேப் சுற்றி வச்சுருப்பா, நம்ம தெரியாமல் தொடு, அந்த மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கடகராசின்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. சிம்மராசினியர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இந்த தினத்தில் கொஞ்சம் விரயங்கள்லாம் நிறையா இருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது ரெஃபரன்ஸ் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த காரியங்களில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடியதாக இந்த தினத்திலேருந்து. ஆரோக்கிய விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் உடல் ரொம்ப முடியாதிருந்து அடுத்த நிலைக்கு வரத்துக்குண்டான நல்ல நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாதிரி வயசான வளக்கூடமாக இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாலும் அதை காப்பாற்றியே ஆகணும். என்ன வேலை இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது. கனவுகள் பலிதமாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது யார் முன்னாடி பேசணும் யார் முன்னாடி பேசப்படாதுங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கணும். நீங்கள் யதார்த்தமாக பேசுவேன், கடைசியில் அந்த விஷயம் சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே, நிறைய நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நினச்ச காரியங்கள் ஈடேறும். நண்பர்கள் மூலமான வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரர்கள் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. வீட்டில் ஒரு நிறைய விசேஷங்கள் பற்றி, ஒரு தூரம் மொட்டை அடிக்கிறது, காதுகுத்து, நிச்சயதார்த்தம் போன்ற நிறைய விசேஷங்களை பற்றி இந்த தினத்தில் பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நான் போயிட்டு வந்த கோயில், இந்த கோயில் போயிட்டு வந்து அந்த கோயில் போயிட்டு வேண்டுதல் நிறைவேற்று, இந்த வேண்டுதல் பண்ணணும், இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், ஆலயங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது, ஆலயங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா கூடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணங்கள் அதிகரிக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. துளாராசி என்பர்களே, நன்மை பெய்யக்கூடிய அற்புதமான நாள். எதை பற்றி பேசினாலும் ஒன்று பதவியை பற்றி பேசுவேன், அதே மாதிரி வேலையை பற்றி பேசுவீங்க, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா கூட்டுத் தொழிலை பற்றி பேசுறது, அதில் அரசியல் சம்மந்தமான பேச, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய டாப்பிக்கெலாம் வரும். ஒருத்தர் வந்து போட்டா போட்டி போட்டு நீ பேசினா நான் பேசுகிற, நான் பேசுனே பேசுனேன் அப்படி வாக்குவாதங்கள் வர இடத்துல நிற்கவே நிற்காதீங்க. அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு தப்பாக ஒரு விஷயம் வந்து அவன் யதார்த்தமாக பண்ணுறது தான். இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ வீட்லேயோ சின்ன தப்பு ஏதாவது பண்ணி விட்டானா அதையவே நம்ம சொல்லி திருப்பி 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 இது பண்ண இது பண்ணன்னு சொல்லும்போது அது அவளுக்கு என்னடா அது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறாளேங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் எதையும் சாதிக்கிறதுக்குண்டான சிந்தனைகள் பண்ணுவேல் நிச்சயம் வெற்றி ஆடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக. எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருக்கும். விளையாட்டில் சாம்பியன்ஷிப்பாக எடுத்து வைக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. எதை பேசினாலும் தப்ப வரதே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல சூழ்நிலைகள் மனசில் இருந்துருக்கு. கவலைப்பட வேண்டாம், இறைவன்ட்ட விட்டுருங்க, முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டானது குருவாயூர் வழிபாடு துளாராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. விருச்சிகராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதே மாதிரி பிரயாணத்தை பற்றி பேசுவேன், மேல் படிப்பை பற்றி பேசுவீங்க,
சில நேரம் வெளியில் சில விஷயம் சொல்லவே சில நேரம் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. யார்கிட்ட எந்த விஷயம் சொன்னால் எந்த பக்கம் எந்த பிரச்சனை வருமோங்கிற ஒரு பயங்கள் மனசில் இருந்துட்டுருக்கும். பெரிய பொலிட்டிக்கல் சம்மந்தமாக பெரிய பொறுப்புகள் இருந்துட்டுருக்கிறவளுக்கு மேலும் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவேல், உங்களுக்கு தேவையான வாகனத்தை பற்றி சிந்திக்கவேல், அதே மாதிரி வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அந்த வேலைகள் எடுத்து நான் வந்து இந்த காம்பவுண்ட்ஸ் அவர் கட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்ஜினியராக இருந்துருக்கவளுக்கு அனுகூலியம் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். தனுராசி என்பவர்களை ஆதாயம் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்மறையான விஷயங்கள் நடக்கும்போது அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பார், கவலையை விடுங்க. யாராவது என்ன இப்படி பேசிட்டா அப்படி பேசிட்டேன், என்னது இவ்வளோ மரியாதை மதிப்பு கொடுத்துருந்தேன் என்னை பற்றி இப்படி பேசுகிறாளேங்கிறப்போ மன சங்கடங்கள் இருக்கும். இது யதார்த்தமாக இருக்கிறது தான். அது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துட்டுலாம் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதனால் பிரயாணம் வேண்டாம். ஒரு முக்கியமான கையெழுத்துகள் இல்லை தெரியாத ஒரு வாக்கு கொடுத்து அது மறந்துடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சுவாமிநாமத்தை சொல்லிக்கிறது விசேஷம் மூலம் போராட நட்சத்திரத்துக்கு. தனுராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எப்பவுமே பட்டடத்தில் போட்டோம்னு சொல்லுவேன். அதனால் வெயிட்டான பொருட்கள் முடியாத விஷயங்களை இன்றைக்கி எடுக்க வேண்டியதில்லை. நீ அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிடும், முடிஞ்சால் ஒரு தேங்காய் உடச்சுட்டு வருது நல்ல பலன்கள். நீங்கள் அற்புதமான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. என் மூன்று நிறம் ஊதா. மகராசி என்பர்களே, நடந்தது எதிர்காலம், இப்போ நடந்துட்டுருக்கு. திடீர்னு ஒரு காவலம் வரும், அது கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகும், அப்புறம் மறந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா சந்தோஷமாக இருப்பேன். இன்றைக்கி திடீர்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் நேரம் தனிமையாக உட்காறது, கொஞ்சம் நேரம் நிறைய யோசிக்கிறது, கொஞ்சம் நேரம் பெரியவங்களை பற்றி சிந்திக்கிறது, கொஞ்சம் நேரம் யாரும் ஒரு கைடன்ஸ் இல்லையே அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதாரமாக திகழும். நமக்கு யார் கைடன்ஸ் இல்லையேங்கிற பல சிந்தனைகள் மனசில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செய்யாத தவறுக்காக சில சில விஷயங்கள் இருந்துருக்கிற வாழ்க்கை சில மாற்றங்கள், அதுமாரி கூட்டு சேர்ந்து நாலு விஷயம் பேசும்பொழுது தான் டக்குன்னு அதை அதாவது சொல்லுவோம், ஒரு லிங்க் கிடைக்கும் நம்மளுக்கு, நம்மளை பற்றி பின்னாடி பேசின்னு இருக்காங்கிற ஒரு லிங்க் கிடைக்கும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறையா லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், புதுசாக எதாவது கற்றுக்கணும், யோகா இந்த மாதிரி நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடுங்க, அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய வெற்றிகள் கிடைக்கும், நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் உண்டு. வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி எடுத்த காரியங்கள் லாபகரமாக இருந்துருக்கும். மறைமுக எதிரிகள் நிறையா இருப்பா, கூடவே இருந்துருப்பா, பேசிகிட்டு இருப்பா, பின்னாடி இன்னொன்று பேசிகிட்டு இருப்பா. ரொம்ப கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக சிரித்து பேசாதீங்க. சில விஷயங்கள் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்க, வீட்டில் யதார்த்தமாக இருக்கும், வெளியில் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தை தெரிஞ்சுட்டேன்னா போதும். அதாவது ரொம்ப உங்களை பெருமையாக பேசுகிற வாழ்க்கை நம்பலாம், ஆனால் தப்பு கிடையாது. ரொம்ப பெருமையாக பேசுகிற வாழை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒரு பேசுறதுக்கான வாய்ப்புகள். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமாக இருந்துகிட்ருக்கும். எண்ணற்ற பல சாகசங்கள் பண்ணுறவேன், எண்ணற்ற பல சாதனைகள் பண்ணுவேன். அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு தோஷங்களை போகக்கூடிய அற்புதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, சுகமான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். மாற்றத்தை பற்றி நிறைய யோசிப்பேன். என்ன சேஞ்ச் சேஞ்ச், எப்போவுமே ஒரு பெரிய விஷயங்கள் பண்ணதுக்கப்புறம் இது பத்தாது என்ன, அடுத்தது என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில விஷயங்கள் பற்றிட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறது, நம்ம இப்படியெல்லாம் இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியும், இப்படியெல்லாம் தான் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆனால் எக்ஸிக்யூஷனில் தான் ப்ராப்ளம். கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் வரும். இப்போ விட்டால் எப்பவும் காலம் கிடைக்காதுன்னு நினச்சி பாருங்கள், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. டீ ஸ்டால் நடத்திட்டு இருக்கிறோம், பேக்கரி வச்சுட்டுருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டுருக்கோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராஜ் வச்சுருக்கிற வாழ்க்கை மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு. ஏன்னா அப்படின்னு பார்த்துட்டேன்னா யாரோ ஒரு நபர் வருவோம், அந்த நபர் மூலமான ஒரு புதிய கான்ட்ராக்ட் கிடச்சி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த மனக்குடைச்சல்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். சக்ஸஸாக சூழ்நிலை மாறி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு நிச்சயமாக வெற்றி தரக்கூடிய அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் ரொம்ப வித்தியாசமாக, அதாவது எல்லாருமே சொல்கிறாங்க சார் மகேஷ் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துருக்கு. அது வந்து நிச்சயமாக அது புதியோகத்துக்கு தான் சாரும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், என்னுடைய வீட்டு எண் எனக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை சார், எல்லாம் நல்லா இருக்குது. வீடனுடைய வாசல் எனக்கு ஜாதகத்துக்கோ ராசிக்கோ உகந்ததாக இருக்குது, வாஸ்து ரீதியாக உகந்ததாக இருக்குது. வீட்டு எண் மட்டும் எனக்கு இப்படி கிடச்சுடுத்தே சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறவா. ஏதோ ஒரு விதத்தில் சார் நான் வந்து என்னுடைய ஃப்ளாட்டில்
நான் இத்தனாவது ஃப்ளோரில் இருக்கேன், எனக்கு என்னமோ அது மட்டும் எனக்கு உறுத்துதலாகவே இருந்துருக்குன்னு நினச்சின்னு இருக்கிறவா என்ன பண்ணுறது? இதை தான் நான் எல்லோரும் கேட்டுருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் போகும்போது யதார்த்தமாக அவங்க பேசும்போது நான் கேட்கக்கூடிய இந்த விஷயம், இந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவாளுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஆன்மீக தகவல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்கள் இதை செய்து பாருங்கள், நிச்சயம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்பர் ஒன், அதாவது வீட்டு எண் பக்கத்தில் பிள்ளையார் சொல்லி ரொம்ப அழகாக போட்டு பிள்ளையாரை நல்லா வேண்டிக்கோங்க. இது கேட்குறதுக்கு சொல்கிறதுக்கு இவர் ஏதோ சொல்கிறார் டிவியில் சொல்கிறார் அப்படி கிடையாது. நிறைய வீடுகள் முன்னாடி பிள்ளையார் சொல்லி ஸ்வஸ்திக்கு ஓம்ங்கிற சின்னம் போட்டிருக்கா. சிம்பிள் வில் கிவ் யூ பாசிட்டிவ் எனர்ஜி. இது எனக்கு பெரிய ஒரு மன உறுதி. ஏன் நான் சொல்கிறேன்னு நல்லா கேளுங்க. அந்த சிம்பிளை போடும் பொழுது உங்களுடைய வீட்டு எண் நீங்கள் ஒட்டியிருப்பேல், அந்த சிம்பிளை நீங்கள் போடும் பொழுது என்ன சொல்லிட்டு போடுவேல்? பிள்ளையார் சொல்லியை போடும்போதோ இல்லைனா ஸ்வஸ்திக்கு போடும்போதோ ஓம்னு சொல்லும்போது நீங்கள் என்ன எழுதுகிறாலோ உங்கள் மனசில் அது சாண்டிங்காக போகும். நம்பர் ஒன். நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே அந்த சிம்பிளை நீங்கள் கண்ணில் பார்ப்பில், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ராம நாம எழுதுகிறோம் இல்லையா, அதை எழுதும் பொழுது நம்ம படிப்போம். அந்த படிக்கும் பொழுது என்றைக்கு ராம நாமத்தை நம்ம வாயால் சொல்கிறோமோ மிகப்பெரிய கோடி புண்ணியம், மிகப்பெரிய கோடி புண்ணியம். ஆஞ்சநேயர் பகவான் தான் அதுக்கு பெரிய சாட்சியே. அப்படி இருக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மாறாதான். மனசில் ரொம்ப அஜ்ஞானமாக இருந்துருக்கு இந்த வீட்டு எண், இல்லை இந்த என்னோடய ஆஃபீஸ் என்ன இப்படி இருந்துருக்கு, அந்த எண் நீங்கள் ஒட்டியிருப்பேல் உங்கள் வீட்டு முன்னாடியோ உங்கள் சைட்லேயோ ஒட்டியிருப்பேன், அந்த இடத்துக்கு மேலே மஞ்சளில் லேசாக பிள்ளையார் சொல்லி போட்டு விட்ருங்க. ஒன்று. நம்பர் டூ பார்த்துட்டேன்னா, அந்த இடத்துல முடிஞ்சால் லேசாக ரெண்டு ஆணி அடித்து எருக்களம் பிள்ளையார் அந்த அதுக்கு பக்கத்தில் வச்சு டெய்லியும் அந்த எருக்களம் பிள்ளையாருக்கு ஒரு பூஜை பண்ணுங்கள். கரெக்டாக எல்லாமே தெய்வ கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அதுதான் உண்மை. இந்த ரெண்டே விஷயங்க, இந்த ரெண்டே விஷயம் பண்ணி பாருங்கள். சில பேர் வெளிநாட்டில் இருக்கா சார், எனக்கு மஞ்சள்லாம் இப்படி எழுத முடியாது, சவுத்தில் எழுத முடியும்னா வாடகைக்கு இருக்கேன்னு சொல்கிறவா, லேசாக சின்ன சுவாமியினுடைய ஸ்டிக்கர் வாங்கி அங்கே இடத்துல வச்சுருங்க, அது போதுங்க. எப்போவுமே இறைவன்கிட்ட ஒரு விஷயத்தை விட்டுருங்க, அது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும். என்னுடைய வீட்டு எண் எனக்கு சரியில்லை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், இதை செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றம், உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குங்க, மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும். இந்த ஃப்ளோர் வந்து நான் வந்து 12th ஃப்ளோர் இருக்கேன், 13th ஃப்ளோரில் இருக்கேன், எனக்கு என்னமோ சரியில்லை, எனக்கு 14th ஃப்ளோரில் இருக்கேன், இப்படி சொல்லும் பொழுது அது இறைவன்கிட்ட விட்டுருங்க. நான் சொன்ன இந்த ரெண்டு பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றங்கள் தரும். சில பேர் அழிச்சிட்டு எழுதணும் ஒரு தடவை, சில பேர் மஞ்சள் எழுதினா செவத்தில் வந்து மஞ்சள் எழுதினா திருப்பி போகாது, அப்படியே இருந்துகிட்டு இருக்கும், அதனால் கவலைப்படாதீங்க. அதனால் பிள்ளையார் வச்சுட்டேன்னா இன்னும் ரொம்ப, அதுவும் எருக்கிளம்பிள்ளைய வச்சுட்டா ரொம்ப விசேஷம். இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கும். நான் உதாரணமாக ஒன்று சொல்கிறேன், அந்த காலத்தில் அந்த வாசப்படிக்கு மேலே பார்த்துட்டேன்னா கோயில்களில் இன்றைக்கும் பார்த்துட்டேன்னா மகாலட்சுமி பதிக்கிறது உண்டு. அதே மாதிரி மரங்களில் பார்த்துட்டேன்னா அந்த தெய்வங்களை பதிக்கிற வழக்கங்கள் உண்டு. அப்படி ஒவ்வொரு வாசப்படியிலையும் இறைவனை வச்சுருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த வாசப்படிக்குள்ள நுழையும் போது அந்த தெய்வத்தை பார்த்துட்டு போவோம், அப்போவே மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகுங்க. நிறைய உதாரணம் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி ஆன்மீகத்தோடு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை செய்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் எடுத்து சொல்லும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துகிட்ருக்கும். நம்பர் ஒன், விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து இந்த மாதிரி நிறையா சூக்ஷமங்கள் அடைந்தது, இதில் நிறையா பேர் ஜாயின் பண்ண நினைக்கிறவா தாராளமாக உங்கள் பேர் பதிவு, அதான் நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு இப்போவே பதிவு பண்ணி வச்சுக்கலாம், பட் இட் டேக்ஸ் டைம். ஒன்று. நம்பர் டூ, அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம், டூ டேஸ் அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் ரொம்ப லிமிட்டட் சீட்ஸு. என் வாழ்க்கையில் என்னை பற்றி முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நம்பர் டூ. இந்த டூ டேஸ் அஸ்ட்ராலஜி ஆண் பெண் இருபாலும் கலந்து கொள்ளலாம், திருச்செந்தூர் யாத்திரா. நம்பர் த்ரீ, இந்த மூன்று விஷயங்கள் இந்த மாதத்து ப்ரோக்ராமில் நம்ம வந்து வச்சுட்டுருக்கோம். சரி, இதை பற்றி டீட்டெயில் 739-739-4829. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல், உங்களுக்கு ரொம்ப பயன் தரக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல். எல்லா லைஃப்லேயும் அந்த அனுபவம் வந்து நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். சந்திப்போம். நன்றி. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர். உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.